ஹலோ எவ்ரிவன், என் பேர் முருகன். நான் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா, தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்போட பர்பஸ் என்னென்னா, ஸ்டாமரிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ப்ராக்டிஸஸ் சொல்லி கொடுத்து அவங்கள ஸ்டாமரிங்கிலேருந்து ரெக்கவர் பண்ண வைக்கிறது தான் அந்த குரூப்போட பர்பஸ். அண்டு இப்போ நான் அந்த வீடியோவில் முக்கியமாக அந்த குரூப்பில் ஒரு ஆக்டிவிட்டி உண்டு, அந்த ஆக்டிவிட்டியை பற்றியும் ப்ளஸ் அந்த ஆக்டிவிட்டினால் எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் அந்த குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர்லேருந்து ரெக்கவர் ஆன ஒரு ஸ்டாமரர் ஒருத்தர் அவரோட யூடியூப் சேனலில் இந்த தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர் குரூப்பை பற்றியும் ப்ளஸ் அந்த குரூப்பில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ப்ளஸ் இவங்க அதை இவங்க அதை ஒரு ஃப்ரீ காஸ்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் அதில் ஷேர் பண்ணியிருந்தார். ப்ளஸ் அந்த வீடியோக்கு கீழே வந்து அந்த தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர் குரூப்போட அட்மின் அக்னிராஜ் சார் அவங்களோட ஃபோன் நம்பரையும் அந்த வீடியோ கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உடனே நான் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அப்படி தான் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரூப்பில் வந்து ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு ஒன்று நம்ம வந்து டெய்லி மார்னிங் 1 ஹவர் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும். நான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி இன்னையோட 59 டேஸ் ஆகுது. நான் ஜாயின் பண்ணதுலேருந்து இன்னைய வரைக்கும் டெய்லி மார்னிங் 1 ஹவர் ஸ்பீச் தெரப்பி நான் வந்து ரெகுலராக வந்து பண்ணிட்டு வரேன். அப்புறம் இன்னும் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க டெய்லி வந்து கொடுப்பாங்க. அதில் முக்கியமாக வந்து டெய்லி அவங்க ஒரு டாபிக் கொடுப்பாங்க. நம்ம அந்த டாபிக் பற்றி அந்த வாட்ஸ்அப்பில் ஆடியோவோ மெசேஜாகவும் சென்ட் பண்ணலாம், இல்லைனா வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியும் அவங்களுக்கு அதை சென்ட் பண்ணலாம். நம்ம சென்ட் பண்ண நம்மளோட ஸ்பீச்சை அந்த குரூப் அட்மின்ஸ் வந்து நம்ம ஸ்பீச் எப்படி நம்ம வந்து அந்த ஸ்பீச் வந்து டாபிக் பற்றி பேசியிருப்போம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு வந்து ரிவ்யூ சொல்லுவாங்க. அண்ட் அவங்க மட்டும் இல்லை, அந்த குரூப்பில் இருக்க அந்த குரூப்பில் எல்லாருமே வந்து ஸ்டாமரர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த குரூப்பில் உள்ள மற்ற மெம்பர்ஸுமே மற்றவங்களோட ஸ்பீச்சஸை கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் குரூப்பு. இப்போ அந்த ஆக்டிவிட்டியில் நான் அந்த ஆக்டிவிட்டியை அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணதுலேருந்து இன்னைய வரைக்கும் இன்றைக்கி 59th டே, இன்றைய வரைக்கும் நான் ரெகுலராக பண்ணிட்டு வரேன். எனக்கு ஸ்பீச்சில் ஒரு ஃப்ளூயன்சி இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணேன். அண்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண அந்த ஸ்டார்டிங்கில் அந்த டாபிக் பற்றி ஸ்பீச் அப்லோட் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். அங்கங்கே ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகி தான் அந்த ஸ்பீச்சஸ் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ இருந்ததுக்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்கும் எனக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதை நான் எப்போ நோட் பண்ண ஆரம்பித்தேன்னா, நான் வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து ரெகுலராக வந்து அவங்க சொல்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். 56th டேயா 57th டேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு எப்பவும் போல் அவங்க சொன்ன அந்த ஆக்டிவிட்டி டெய்லி டாபிக் கொடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டாபிக்கு ஸ்பீச் ஒரு ஆடியோ மெசேஜாக வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். சென்ட் பண்ணிவிட்டு நான் சென்ட் பண்ண ஆடியோ மெசேஜஸை வந்து நான் வந்து ப்ளே பண்ணி வந்து கேட்டேன். அப்படி கேட்குறப்போ நான் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசியிருந்தேன். அதை நான் பார்க்குறப்பந்தான் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன், ஓகே நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்மளோட ஃப்ளூயன்சி அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல நான் வந்து நோட் பண்ணேன். சரி ஓகே, இது வந்து எப்படி எனக்கு எப்படி ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு யோசித்து பார்க்குறப்போ அந்த குரூப்பில் 57 டேஸாக நான் ரெகுலராக அந்த வாய்ஸ் மெசேஜ் அந்த ஸ்பீச்சை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ நான் இப்படி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மூலயமா என்னோட ஸ்பீச் ஃப்ளூயன்சி ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு. அப்புறம் அந்த குரூப்பில் மற்றவங்க சென்ட் பண்ணதையும் நம்ம கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து அந்த குரூப்பில் சீனியர் மெம்பர் அதாவது ராஜசேகர் அண்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் என்கிட்ட வந்து சொன்னார், இப்படி வந்து நீ மற்றவங்க பேசின அந்த ஸ்பீச்சஸை வந்து கேட்டுட்டு அவங்களுக்கு ரிவ்யூ சொல்லு, அப்போ அவங்க வந்து உனக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. உடனே நான் அன்னையிலேருந்து சரி ஓகே, எனக்கு எப்போலாம் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ அந்த குரூப்பில் உள்ள மற்ற மெம்பர்ஸோட ஸ்பீச்சஸை கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து ரிவ்யூ நான் வந்து சொல்ல ஆரம்பித்தேன். அப்படி நான் வந்து டெய்லி சொல்ல என்னோடய ஸ்பீச் ஃப்ளூயன்சி கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு செர்டைன் டைமில் தான் நான் அதை வந்து நோட் பண்ண ஆரம்பித்தேன், சரி ஓகே நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து நோட் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு முக்கிய காரணம் தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர் குரூப்பில் இருக்க அட்மின்ஸ் மணிமாறன் சார் அப்புறம் அக்னிராஜண்ணா இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ரொம்ப முக்கிய காரணம். ப்ளஸ் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்னோடய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த குரூப்பில் உள்ள மற்ற மெம்பர்ஸ்
அவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க. நீ வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணு, நீ இப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலையும் தான் என்னோடய ஸ்பீச் ஃப்ளூயன்சி வந்து இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லிக்கிடுவேன். அப்புறம் ஸ்டாமரிங் அப்படிங்கிறது நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கோம், ஸ்டாமரிங்லேருந்து ரெக்கவர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் மேட்டர். நான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி 59 டேஸ் தான் ஆகுது. இப்போவே எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீச் அதிக ஃப்ளூயன்சி வந்திருக்கு. இப்போ வந்து யார் ஃபோன் பண்ணாலும் நான் வந்து அட்டன் பண்ணி என்னால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து பேச முடியும். ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறதா இருக்கட்டும், ஏதாவது வீடியோ அனுப்புற ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறதா இருக்கட்டும், எல்லாமே என்னால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். அண்டு ப்ளஸ் ஒரு இப்போ ஷாப்பில் போய் ஏதாட்டு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் என்னால் போல்டாக இப்போ போய் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இப்போ நான் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டேன். ப்ளஸ் நம்ம இந்த குரூப்பில் அவங்க சொல்கிற ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக இதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மை. ப்ளஸ் இதில் நான் ஜாயின் பண்ணி 59 டேஸ்லேயே எனக்கு வந்து இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்னா இன்னும் இந்த குரூப்பில் சொல்கிற ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக ஒரு 1 இயருக்கு நான் வந்து ரெகுலராக பண்ணேனா என்னோடய ஸ்பீச் ஃப்ளூயன்சி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.